பல்லாவரம் பகுதியில் பெட்ரோல் பாம் வீசியதால் பரபரப்பு. சென்னை மீனம்பாக்கம் அடுத்த பழைய பல்லாவரம் பி வி வைத்தியலிங்கம் சாலையில் தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. அந்த குடியிருப்பில் விஜயகுமார் வயது 25 என்பவர் தனியாக வீடு கட்டி வாடகைக்கு எடுத்து தங்கி வருகின்றார். இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசிஏ 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் விஜயகுமார் கடைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அடுக்குமாடி குடியிருப்பின் வாட்ச்மேனிடம் என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி வாட்ச்மேனிடம் தகராறில் ஈடுபட்டார். அதன் பிறகு வாட்ச்மேனை சரமாரியாக தாக்க தொடங்கினார். இதை பார்த்த குடியிருப்பு வாசிகள் அவர்களை தடுத்து விஜயகுமாரை வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். இதையடுத்து கோபத்துடன் மாடியில் உள்ள வீட்டிற்கு சென்ற விஜயகுமார் வீட்டின் அறையில் இருந்து 3 பிளாஸ்டிக் கவரில் பெட்ரோல் நிரப்பி அதில் ஆட்டோபாம் எனப்படும் பட்டாசை கொளுத்தி மேலிருந்து கீழே வீசி வெடிக்க செய்துள்ளார். அது பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அப்போது கீழே குழந்தைகளுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணும் குழந்தையும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதையடுத்து பயங்கர சத்தம் கேட்டதால் குடியிருப்பில் இருக்கும் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தனர். உடனே இது குறித்து பல்லாவரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் விஜயகுமார் அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் என தெரிய வந்தது. அவர் இருந்த அறையில் 15க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய விஜயகுமாரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.